வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. சேவைகளை செய்து மைலைனில் பதிவு செய்து தடம் பதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். கபசூர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கியது மதுராந்தகம் தொன்மை நகர் லைன் சங்கம். புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் பாராட்டு விழா சிறப்பாக நடத்தியது மதுராந்தகம் ஏரி நகர் லைன் சங்கம். 20 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லைன் சங்கம். செப்டம்பர் மாத சங்க இயக்குநர்கள் கூட்டம் சிறப்பாக நடத்தியது மறைமலைநகர் லைன் சங்கம். காய்கறிகள் வழங்கியது திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது மதுராந்தகம் தொன்மை நகர் லைன் சங்கம். மாவட்ட ஆளுநர் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டமானது சிறப்பாக நடத்தியது சோலிங்கர் லைன் சங்கம். அரிசி வழங்கியது திருப்போரூர் கோவில் நகர் லைன் சங்கம். மேல்மருவத்தூர் லைன் சங்கம் மன்னதானம் வழங்கியது கல்வி உதவித்தொகை வழங்கியது வேலூர் ஹோஸ்ட் லைன் சங்கம். மண்டல தலைவர் MJF லயன் பி சந்திரசேகர் மற்றும் திருமதி ஜி பூங்கோதை அவர்கள் விருது பெற்றார்கள். அரிசி வழங்கியது சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கம். செங்கல்பட்டு பல்லவா லைன் சங்கம் அரிசி வழங்கியது. சுண்டல் மற்றும் பால் வழங்கியது மறைமலைநகர் லைன் சங்கம். அன்னதானம் வழங்கியது வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 8/9/2020 அன்று திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் சார்பாக சங்க நிர்வாக அலுவலர் லயன் ஏ சிவராமன் அவர்களின் குழந்தை எஸ் தமிழினி பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொதுமக்கள் 50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி ₹2000 வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் கே கமலக்கண்ணன், செயலாளர் லயன் கே ரகுராமன், பொருளாளர் லயன் ஜி பாலாஜி, மேலும் லயன் ஆர் யோகேஸ்வர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது, சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் பன்னாட்டு சேவைகளான ஹங்கர், விஷன், டயபெட்டிக், பீடியாட்ரிக் கேன்சர் மற்றும் என்விரான்மெண்ட் ஆகிய சேவைகளை செய்து மைலைனில் பதிவு செய்து தடம் பதிக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் உறுப்பினர் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி கூட்டு மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக தடம் பதிக்க ஒத்துழைக்குமாறு அவர் அன்புடன் கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தொன்மை நகர லைன் சங்கம் 8/9/2020 அன்று மதுராந்தகம் குருக்கள் தெரு வெண்காண்டீஸ்வரர் கோவில் தெருவில் உள்ள பொதுமக்கள் 450 நபர்களுக்கு கபசூர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கியது அச்சங்கத்தின் தலைவர் லயன் எம் ரவிக்குமார், செயலாளர் லயன் எஸ் சீனிவாசன், பொருளாளர் லயன் டி ஜெர்லின் ஜோஸ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். என்டர்பிரைசஸ் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் வேலைகளை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் பல முன்னணி கம்பெனிகளில் 20 வருட காலங்களாக செய்து வருகிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ஏ கிரேட் பெற்ற இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனியை நடத்தி வருபவர் சுங்குவாச்சத்திரம் லைன் சங்கத்தின் தலைவர் லைன் எல் குணசீராலன். கவினயா என்டர்பிரைசஸ் நம்பர் 2/1057 மூன்றாவது தளம், டாக்டர் அப்துல் கலாம் தெரு, புனித வளனார் நகர், சுங்குவாச்சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம், 602106. தொடர்புக்கு 9444427075. மதுராந்தகம் ஏரி நகர லைன் சங்கத்தின் 2020-2021 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் பாராட்டு விழா 7/9/2020 அன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் லயன் கே ரங்கநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார். செயலாளர் லயன் எம் செல்வம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்புரை வழங்கினார் மாவட்ட முதல் துணை ஆளுநர் MJF லயன் கே அய்யனாரப்பன் அவர்கள். மண்டல தலைவர் MJF லயன் டாக்டர் AH அப்துல் அமீர், வட்டார தலைவர் MJF லயன் பி சதாசிவன்,
சங்கம் சாசன தலைவர் லயன் இ பக்தவக்சலு, உடனடி தலைவர் லயன் எம் தெய்வமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இறுதியாக பொருளாளர் லயன் எம் ஆறுமுகம் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் சேவை திட்டங்களாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 நபர்களுக்கு ₹25,000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் லயன் கே ரங்கநாதன், செயலாளர் லயன் எம் செல்வம், பொருளாளர் லயன் எம் ஆறுமுகம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். காஞ்சிபுரம் ஹோஸ்டல் லைன் சங்கம் சார்பாக 7/9/2020 அன்று அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள 20 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எம் லிங்குஷா, செயலாளர் லயன் எஸ் சினுஷா, பொருளாளர் லயன் கே ருத்ரகுமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மறைமலைநகர் லைன் சங்கத்தின் 2020-2021 செப்டம்பர் மாத சங்க இயக்குநர்கள் கூட்டம் 5/9/2020 அன்று சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செயலாளர் லயன் வி பாஸ்கரன் சங்கத்தின் நிறைவேற்றப்பட்ட சேவைகளையும், சங்க தலைவர் லயன் கே ராஜேந்திரன் நிரந்தர சேவை திட்டமாக ₹80,000 மதிப்பில் மறைமலைநகர் நகராட்சி பேரமனூரில் உள்ள அரசு கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை மையத்திற்கு மேற்கூரை அன்பளிப்பாக அமைத்து கொடுக்கப்பட உள்ளது பற்றியும், ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று தொடர் சேவை திட்டமாக மறைமலைநகர் நகராட்சி NH3 இல் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்து உணவாக சுண்டல் மற்றும் பால் அளிப்பதற்காக வழங்கப்பட உள்ளது பற்றியும் ஆலோசனை செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தலைவர் லயன் கே ராஜேந்திரன், செயலாளர் லயன் வி பாஸ்கரன், பொருளாளர் லயன் வி சரவணன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக 7/9/2020 அன்று திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமணா முதியோர் இல்லத்திற்கு ₹1,000 மதிப்புள்ள காய்கறிகள் வழங்கினார்கள். சங்கத்தின் தலைவர் லயன் கே கமலக்கண்ணன், செயலாளர் லயன் கே ரகுராமன், பொருளாளர் லயன் ஜி பாலாஜி, மேலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் லயன் கே சம்பத்குமார், வட்டார தலைவர் லயன் கே சந்திரசேகரன், சங்க வழிகாட்டி லயன் பி பாபு, சங்க நிர்வாகிகள் லயன் பி கருணாகரன், லயன் ஏ சிவராமன், லயன் எம் கார்த்திக், லயன் எஸ் அரவிந்த், லயன் ஆர் யோகேஸ்வர், லயன் எஸ் சங்கர் ஆகியோர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மதுராந்தகம் தொன்மைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக 7/9/2020 அன்று லயன் டி நாராயணமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கேப்டன் லிங்கம் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கினார்கள். இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். சோலிங்கர் லைன் சங்கத்தின் 2020-2021 மண்டலம் 1, வட்டாரம் 2 மாவட்ட ஆளுநர் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டமானது 6/9/2020 அன்று சிறப்பாக நடைபெற்றது. வட்டார தலைவர் லயன் வி ராஜசேகர் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக GST ஒருங்கிணைப்பாளர் லயன் வி ஆர் ஜெயக்குமார், GAT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் என் டி பாஸ்கரன், LCIF ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் சி சிவராஜ், LCIF வட்டார ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் VP உதயசூரியன், மண்டல தலைவர் சிவசக்தி லயன் எம் கோபால் மற்றும் மாவட்ட தலைவர்கள் லயன் எஸ் மோகன், MJF லயன் என் சிவஞானம், லயன் எம் இ ஜெயவேலு, லயன் எம் முனிகேசவலு, லயன் எம் சிவானந்தம், லயன் கே பாபு, லயன் எஸ் சீனிவாசன், லயன் ஏ அசோகன். இக்கூட்டத்தில் பங்கேற்ற சங்கங்கள் சோளிங்கர் லைன் சங்கம், பானாவரம் லைன் சங்கம், நெமிலி லைன் சங்கம், பணப்பாக்கம் லைன் சங்கம் மற்றும் பணப்பாக்கம் பசுமை நகர லைன் சங்கம். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் MJF லயன் என் வெங்கடபதி, செயலாளர் லயன் பி அண்ணாதுரை, பொருளாளர் லயன் ஏ சிவபிரகாசம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருப்போரூர் கோவில் நகர லைன் சங்கம் சார்பாக 7/9/2020 அன்று கேளம்பாக்கம் காமராஜர் தெருவில் உள்ள துப்புரவு தொழிலாளர்கள் 6 நபர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் பி விமல்ஹாசன், செயலாளர் லயன் ஜி ராஜகோபால், பொருளாளர் லயன் என்ஜினியர் வி சந்திரசேகரன் மற்றும் வட்டார தலைவர் லயன் படூர் சி பாலகிருஷ்ணன், அடக்குனர் லயன் ஏ வளர்மதி மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மேல்மருவத்தூர்
மேட்டூர் லைன் சங்கத்தின் சார்பாக 7/9/2020 அன்று உறுப்பினர் லயன் பி சங்கர் அவர்கள் முன்னிலையில் பெரும்பேர் கண்டிகை முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்கினார்கள். சங்கத்தின் தலைவர் லயன் அமுதம் கே ரமேஷ், செயலாளர் லயன் ஆர் எஸ் மூர்த்தி, பொருளாளர் லயன் சி செந்தில்குமார், மேலும் மாவட்ட தலைவர் லயன் இன்ஜினியர் ஏ கண்ணன் சிறப்பு விருந்தினராக அச்சிறப்பாக்கம் கோவில் நகரம் லயன் சங்கம் மாவட்ட தலைவர் லயன் வி டி ஆர் வி எழிலரசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். வேலூர் ஹோஸ்டல் லைன் சங்கத்தின் சார்பாக 8/9/2020 அன்று விரிஞ்சிபுரம் பள்ளியில் படிக்கும் மாணவி கோமதி என்பவருக்கு கல்வி உதவியாக ₹5,000 அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் லயன் வி பி எத்திராஜன் அவர்களின் உதவியால் இது வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எம் ஜி ரவீஷ், செயலாளர் லயன் எஸ் சுரேஷ், பொருளாளர் லயன் டாக்டர் வி விமல் சுதாகர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். தமிழகம் முழுவதும் 133 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்த 2020 ஆண்டின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை மண்டல தலைவர் எம் ஜே எஃப் லயன், பி சந்திரசேகர் மற்றும் திருமதி ஜி பூங்கோதே ஆகியவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதனை காஞ்சி முத்தமிழ் மையம் நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேர்வு குழுவினர்கள் தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். சுங்காச்சத்திரம் லைன் சங்கம் சார்பாக 8/9/2020 அன்று சங்கத்தின் பொருளாளர் லயன் மனோகரன் ராஜேஸ்வரி அவர்களது திருமண நாளை முன்னிட்டு 5 நபர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி தானமாக வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் எல் குணசீராளன், செயலாளர் லயன் பி துரைசாமி, பொருளாளர் லயன் வி மனோகரன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். செங்கல்பட்டு பல்லவா லைன் சங்கம் சார்பாக 7/9/2020 அன்று சங்க உறுப்பினர் லயன் யுவராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பணப்பாக்கம் கிராமத்தில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு 2 மூட்டை அரிசி வழங்கப்பட்டது. இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். மறைமலைநகர் லைன் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று தொடர் சேவை திட்டமாக 8/9/2020 அன்று மறைமலைநகர் நகராட்சி NH3 உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து உணவாக சுண்டல் மற்றும் பால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் கே ராஜேந்திரன், செயலாளர் லயன் வி பாஸ்கரன், பொருளாளர் லயன் வி சரவணன், மேலும் சுகாதார நிலையத்தின் மருத்துவர் உயர் அதிகாரி டாக்டர் மீராபாய் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் சார்பாக 8/9/2020 அன்று நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் 45 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 8/9/2020 அன்று ஆர்என் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் 33ஆம் நாள் நினைவு நாளை முன்னிட்டு எச் தினேஷ் எலக்ட்ரானிக்ஸ் குடும்பத்தினர் சார்பாக வள்ளலார் அருள் நிலையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் எம் ஜே எஃப் லயன் சி உதயகுமார், செயலாளர் லயன் வி பத்மநாபன், பொருளாளர் லயன் இ சீனிவாசன், மேலும் முன்னாள் தலைவர் லயன் காஞ்சி துர்காதாஸ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.